ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து தொழில் சொன்னால் இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த லோன் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த லோன் ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் திட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ளே ஸ்டோரில் கூட டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லோன் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான லோன் ஆப்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஒரு லோ இன்ட்ரெஸ்ட், கம்மியான இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு அதே மாதிரி ஒரு 3 மாதம் 4 மாதம் இஎம்ஐ போட்டு தரணும், அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லோன் ஆப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லோன் ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் ஒரு சேலரிடு பர்சனாக இருக்கணும், செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் ஓகே தான். உங்களுக்கு வந்து சேலரி வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகணும். ஸோ உங்களோட ஏஜ் வந்து 18 மேலே இருந்தாலே ஓகே தான். ஸோ இந்த லோன் ஆப்பில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த லோன் ஆப்பில் எப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறது, என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த லோன் ஆப்பில் எனக்கு அமௌண்ட் எடுத்து என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆன வரையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி லோன் எடுக்கிறது, லோன் எந்த ஆப்பில் நல்லா பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த லோன் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமுமே இவங்க வந்து லோன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பரான லோன் ஆப்னே சொல்லலாம். நான் ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ எல்லாம் பார்த்தேன், மோர் தென் 4.5 மேலே ரிவ்யூ இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாருமே லோன் கிடச்சிருச்சு, சூப்பராக இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த லோனை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துடலாம். உங்களோட சிபில் ஸ்கோர் தான் எல்லாத்துக்குமே லோன் வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணும்போது சிபில் ஸ்கோர் தான் ப்ராப்ளமாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த லோனை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா சிபில் ஸ்கோர் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் பார்ப்பாங்க. பேன் கார்டில் வந்து நம்பர் போட்டோன்னே உங்கள் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி வேறு ஏதாவது லோன் ஆப்பில் எடுத்து நீங்கள் கட்டாமல் விட்டுருக்கீங்க, அதனால் சிபில் ஸ்கோர் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே இந்த லோன் ஆப் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிபில் ஸ்கோர் வந்து இவங்க மேட்ரே பண்ணுறது கிடையாது, உங்களோட சேலரி ஸ்லிப்பெல்லாம் அவங்க பார்க்குறது கிடையாது, உங்களோட டிரான்சாக்ஷன் வச்சு மட்டும்தான் அவங்க வந்து உங்களுக்கு வந்து லோன் தராங்க. ஸோ உங்களோட மொபைல் நம்பர் பேன் நம்பர் போட்டாலே அவங்களுக்கு அதெல்லாமே தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனல் லோன் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க 20 நாளைக்குன்னா 2 மாதத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பார்த்துக்குங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்னில் தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் ஆகும். நீங்கள் எவ்வளோ லோன் எடுத்தாலும் இப்போ 10,000 எடுத்தாலும் இதே லோனில் கால்குலேட் ஆகும், 50,000 எடுத்தாலும் இதே லோனில் கால்குலேட் ஆகும். இந்த கால்குலேஷன்லாம் இதே மாதிரி தான் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் மட்டும் அந்த லோன் அமௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இஎம்ஐக்கு போகிற மாதிரி மாறும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ சிபில் ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இப்போது கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னா சில ஆப்ஸ்லாம் நிறைய அதை சப்மிட் பண்ணுங்கள், இதை சப்மிட் பண்ணுங்கள், ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணுங்கள், இமேண்டேட் சப்மிட் பண்ணுங்கள், நெட் பேங்கிங் கொடுங்க, இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன கேட்குறாங்கன்னா உங்களோட செல்ஃபி, உங்கள் பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட கிரெடிட் லைன். கிரெடிட் லைன்னா ஒன்றுமே கிடையாது, உங்கள் கிரெடிட் ரிப்போர்ட்டை அவங்களே வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நமக்கு வந்து லோன் அப்ளை பண்ணுற மாதிரி இவங்க செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த டாக்குமெண்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ணி அந்த மாதிரி பேப்பர் ஒர்க் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் ப்ராசஸில் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு எப்படி அப்ளை பண்ணணுன்னு தெரியாதவங்களுக்கெல்லாம் இந்த ஆப்பில் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆப்பில் அப்ளை பண்ண அடுத்த 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆயிடுச்சா இல்லை வந்து உங்களுக்கு வந்து லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படின்ற ரிசல்ட் வந்து 10 நிமிஷத்துலேயே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணோன்னே டக்குன்னு வெளியே வந்துடாதீங்க, ஆப்லேயே ஒரு 5 மினிட்ஸ் இருங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆச்சா இல்லையான்னு அவங்களே சொல்லுவாங்க. ஸோ லோனும் வந்து அப்ளை பண்ணி வித்தின் 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு லோன் கிடச்சிரும். ஸோ நம்ம இப்போ வந்து என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்றத நான் காமிக்கிறேன். நான் வந்து பேன் கார்டு, ஆதார் கார்டு, இந்த டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்தேன், அப்புறம் என்னோடய செல்ஃபி கொடுத்து எல்லாமே அப்ளை பண்ணி வச்சுட்டேன். நான் அப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 6,000 வந்து நான் வந்து மேக்ஸிமம் லிமிட் கொடுத்துருந்தாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் பொறுத்தும், உங்களோட இது பொறுத்தும், உங்களோட டிரான்சாக்ஷன் பொறுத்தும் ஒருத்தவங்களுக்கு மாறும். எனக்கு 6,000 கொடுத்தாங்க, நான் 6,000 அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் வந்து எனக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து நான் அடுத்து என்னென்னா கீழே கெட் திஸ் லோன் ஆஃபர் இருக்குல்ல, அது நான் கிளிக் பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ 6,000 ரூபாய்க்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 900 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ. அதுக்கப்புறம் எனக்கு இஎம்ஐ வந்து நான் 2 மாதம் போட்டிருக்கேன், அதுக்கு வந்து நான் 3,136 ரூபா கட்டணும். ஸோ 2 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கிங்க எவ்வளோ இஎம்ஐ வருது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்ட்டு. அப்போ நம்ம அமௌண்ட்டு நமக்கு எவ்வளோ கையில் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 6,000 ரூபா கட்டுறேன், எனக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கையில் கிடைக்கும்னா 5,000 ரூபாய், 5,100 ரூபாய் சம்திங் எனக்கு வந்து அமௌண்ட்டு வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். நான் அந்த லோனை அப்ளை பண்ணிவிட்டு நான் கெட் திஸ் லோன் கொடுத்துட்டு என் அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டு வந்து வந்துருச்சு. நான் அந்த மெசேஜோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நான் பின்னாடி காமிக்கிறேன். ஸோ அமௌண்ட்டு வந்துருச்சு. ஸோ நான் 28 ஜூலை வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து லோன் வந்து 6,000 62 நாளைக்கு நான் வந்து லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து 2 மாதம் வந்து நான் இஎம்ஐ போட்டு நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எவ்வளோ வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சுன்னா 5,000 சம்திங் கிரெடிட் ஆச்சு.
இப்போ வந்து நான் என்னென்ன இஎம்ஐ பே பண்ணணும்னா 3,136 ரூபா 2 மாதம் நான் வந்து பே பண்ணணும். ஸோ இந்த 2 மாதம் நான் வந்து ஆப்லேயே வந்து ரீபே ஆப்ஷன் இருக்குது, ஆப்குள்ளேயே வந்து நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அவங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிரும், நான் அதுக்கப்புறம் எனக்கு என்ஓசியும் அவங்களே வந்து மெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து நான் லோன் கெட் மை லோன் கொடுத்தோன்னே எனக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் எடுத்துப்பாங்க, அவ்வளோதான், அதுக்கப்புறம் உங்களுக்கு லோன் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இதில் வந்து லோன் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் கிரெடிட்டான மெசேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 5,999 ரூபா வந்து எனக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்துடும். ஸோ உங்களோட கிரெடிட் ஸ்கோர், சிபில் ஸ்கோர் இதெல்லாம் கம்மியாக இருக்குது, அதே மாதிரி நிறைய ப்ரூஃபெல்லாம் எங்கள் டீலில் சப்மிட் பண்ண முடியாது, அட்ரஸ் ப்ரூஃப், அந்த ப்ரூஃப், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, இகேஒய்சி அதெல்லாம் சப்மிட் பண்ண முடியாது, இமெயில் ஐடிலாம் நான் பண்ண முடியாது, நெட் பேங்கிங் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினச்சவங்க, அதனால் இல்லாதவங்களும் இந்த லோன் ஆப் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான செமையான ஆப்பாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்து எப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் அமௌண்ட் எடுத்துட்டீங்க, அமௌண்ட்டை ரீபே பண்ணுறதுக்கும் வந்துட்டு ஆப்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லோன் எடுத்து டேபுக்குள்ளேயே நீங்கள் ஆப்புக்குள்ளேயே போனீங்கன்னா கீழே வந்து ரீபேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ரீபேன்ற ஒரு ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அமௌண்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளேயே போய் வந்து நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நீங்கள் போய் ரீபே பண்ணிக்கலாம். இப்போ 1ஆம் தேதி உங்களுக்கு டேட்னா 1ஆம் தேதி நீங்கள் போய் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரீபே பண்ணிக்கலாம். ஸோ ஆப்லேயே வந்து ரீபே ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை தொட்டு போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்படி லோன் எடுக்கிறது இந்த ப்ராசஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஆப்பாக இருக்கும் எல்லாமே. கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான லோன் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கு. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் பார்த்தோம், இந்த ஆப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அப்படி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க, அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன். பை, கீப் சப்போர்ட்டிங்.